வெல்கம் டு உக்ரன் வேலன். இந்த படத்தில் தெரிகிற ப்ளூ கலரில் இருக்கிற இந்த பிரகாசமான மகான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இவருடைய உடம்புல இருக்க கலரை பார்க்கும்போதே இவர் சாட் சாட் கிருஷ்ண பரமாத்மா தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா? அது ரொம்ப தப்பு. அப்படின்னா பிறந்த மேனியோட தேஜஸான முகத்தோடு இருக்காரு இவர், ஒருவேளை மகான் பாபாஜியாக இருப்பாரோன்னு நினச்சிங்களா? அதுவும் தப்பு. மரத்தடியில் முக்தி அடைஞ்சு தன்னுடைய சீடர்களுக்கும் முனிவர்களுக்கும் போதனை பண்ணுறாரே, ஒருவேளை புத்தராக இருக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? அதுவும் தவறு. அப்போ இவர் யார்? யார் தான் இந்த முனிவர்? நீங்கள் எப்பாவது இந்த படத்தில் தெரிகிற கிளியோட தலையையும் மனிதனோட உடம்பையும் இருக்கிற இந்த ரிஷியை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ரிஷியும் முன்னால் பார்த்த ப்ளூ கலர் மகானும் ஒரே ஆள் தான் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? அப்படின்னா ஏன் இந்த படத்தில் மட்டும் அவருக்கு கிளியோட தலை இருக்குது, அதில் வேறு மாதிரி இருக்காருன்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். விநாயகரோட கதையில் அவருக்கு யானையோட தலை எப்படி கிடச்சிது, அப்போது அதே மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான கதை இந்த ரிஷியுடைய கிளியுடைய தலைக்கு பின்னாலே இருக்குது. இந்த வீடியோவில் இவரை பற்றின முழு வரலாறை பார்ப்போம் வாங்க. அதுக்கு முன்னால் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மகானுடைய பெயர் சுக பிரம்ம மகரிஷி. சுகானா வடமொழியில் கிளின் அர்த்தம். பிரம்ம ரிஷின்னு எதுக்கு இவரை சொல்கிறாங்கன்னா, இவர் கடவுள் பிரம்மனுடைய மகன் வழி சந்ததியில் பிறந்தவர். ஏன் இவருக்கு கிளித்தலை கிடச்சிது? அந்த ப்ளூ கலர் மகானுக்கும் இவர் எப்படி ஒரே ஆளாக இருக்க முடியும்? பிரம்மாவோட சந்ததினா இவர் எந்த வழியில் பிரம்மாவுடைய தொடர்புடையவர்? இவரோட தாய் தந்தை யார்? இவர் யாருக்கு வெற்று உடம்போடு உபதேசம் பண்ணுறாரு? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு முன்னால் இவர் இந்த பூமியில் அவதரித்த நோக்கத்தை சுருக்கமாக சொல்லிடுறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களுக்குமே புனித நூல்னு ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த நூலில் இருக்கிற விஷயங்களை கடைபிடித்தா மட்டுமே போதும் கடவுளை அடைஞ்சலான்னு எல்லாராலையும் நம்பப்படுது. எப்படி வந்து ஒரு கிறிஸ்டின் வந்து பைபிளை மட்டும் படித்து அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களை மட்டும் வச்சு நடந்தாலே போதும் அவர் இறைவன் அடைஞ்சலாம் நம்பப்படுது. குரான்லேயே அதே மாதிரி தான், முகமது நபிகள் எழுதி வச்சுட்டு போன அந்த சொற்களை மட்டுமே படித்தால் போதும் அவர் வந்து அல்லாஹ் அடைஞ்சலாம் சொல்லப்படுது. சீக்கியர்கள் ஆதிக்கிரந்தத்தை மட்டும் படித்தா போதும்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது இந்துக்களுக்கான புனித நூல் எது அப்படின்னு நம்ம எனக்கு அதை யோசிச்சிருக்கோமா? இந்துக்களுக்கான புனித நூல் மகாபாரதமா? அப்போ ராமாயணம் இந்துக்களுடைய புனித நூல் இல்லையா? சரி, ராமாயணம் தான் இந்துக்களுடைய புனித நூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய வேதங்கள் எல்லாம் நம்மளுடைய புனித நூல் கிடையாதா? ஐயோ, வேதங்கள் புனித நூலாக இருக்க முடியாது அப்படின்னு சொன்னால் ஒருவேளை விஷ்ணு புராணம், பிரம்மா புராணம், சிவபுராணம் இதெல்லாம் வந்துட்டு ஒருவேளை வந்துட்டு புனித நூல் சொல்ல முடியாதா? அப்படி பார்த்தா இந்துக்களுக்கு எல்லாமே புனித நூல்கள் தான். நம்மக்கிட்ட எண்ணற்ற புனித நூல்கள் இருக்குது. மற்ற சவ மதங்களில் இருக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு குறுகிய பக்கங்களை கூடிய புனித நூல்கள்லாம் நம்மக்கிட்ட இல்லை. நம்மக்கிட்ட இருக்க எல்லா புனித நூல்களுமே பக்கம் பக்கமாக போகக்கூடிய புனித நூல்கள். அப்படின்னா மற்ற மதத்தவர்கள் எல்லாருமே அவங்களோட கொடுக்கப்பட்ட புனித நூலை வந்து ஈஸியாக படிச்சிட முடியும், அதில் இருக்கிற பல கேரக்டர்களை மனசில் நினச்சிக்க முடியும், அதை பற்றி அவங்க வந்துட்டு பின்பற்றி நடக்கிறதுக்கு ஒரு எளிமையான நூலாகவும் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்மக்கிட்ட மட்டும் ஏன் இவ்வளவு புக்குகள் இருக்குது, நம்ம இதெல்லாம் என்றைக்கு படித்து முடிக்கிறது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா உண்மையிலே தலை சுற்றிடும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்மளுடைய முதலாக தோன்றப்பட்ட ரிக், யஜூர், சாம, அதர்வன இந்த நாலு வேதத்தில் மட்டும் 20,379 மந்திரங்கள் இருக்குது. இந்த 20,370 மந்திரங்களும் பார்க்கும்போது சின்ன நம்பராக இருக்கலாம், ஆனால் இதுக்குள்ளே இருக்க அர்த்தத்தை புரிஞ்சு படித்து தெரிஞ்சு அதை வாழ்க்கையில் கடைபிடிக்கிறது மிகப்பெரிய கஷ்டமான விஷயம். இது போக ரெண்டு இதிகாசம் இருக்குது நம்மக்கிட்ட, 18 புராணங்கள் இருக்குது. ரெண்டு இதிகாசம் ராமாயணம் மகாபாரதம். இதில் மகாபாரதத்தில் மட்டும் 200,000 வரிகள் இருக்குது, 1,800,000 வார்த்தைகள் இருக்குது. இந்த வேதவியாசர் எழுதுன இந்த 200,000 வரிகளையும் 1,800,000 வார்த்தைகளையும் புரிந்து அதுக்குள்ளே சொல்லப்பட்ட அனைத்து மர்மங்களையும் முடிச்சுகளை அவிழ்த்து நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கே இந்த வாழ்நாள் ஃபுல்லாக நமக்கு தேவைப்படும். இது போக நம்மகிட்ட இருக்க 18 மகாபுராணங்கள், அதில் 6 விஷ்ணு புராணம், 6 பிரம்மா புராணம், 6 சிவபுராணம். இது போக இந்த 18 மகாபுராணங்களுக்கு 18 உப புராணங்கள் இருக்குது. இந்த உப புராணங்கள் மட்டுமல்லாமல் எண்ணற்ற ஸ்தல புராணங்கள் இருக்குது, எண்ணற்ற குல புராணங்கள் இருக்குது. இப்படி இந்து மதத்துடைய புனித நூல்கள்னு பார்க்கும்போது எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த அத்தனையையும் ஒரு இந்துவால் படித்து அதில் சொல்லப்பட்ட விஷயங்களை எல்லாம் கற்றுக்கிட்டு அவனால் ஆண்டவனை அடைய முடியுமா? அப்போது இவ்வளோ புக்குகளை கொடுத்து இந்துவை வந்துட்டு முழுவதும் படிக்க வைக்க முடியாத நிலைமைக்கு நம்ம ஏன் கொண்டு போனோம்? இதுக்கு என்ன தான் வழி? எல்லாத்தையுமே மொத்தமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இதோட எசன்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது? இதில் சொல்லப்பட்ட அனைத்து தகவல்களையும் கரைச்சி கொடுக்குற மாதிரி மற்ற மதத்தவர்கள் வச்சுக்க மாதிரியான ஒரு சின்ன புக்காக, ஒரு சின்ன உரையாக நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய சந்தேகத்துக்கு அன்னைக்கே விடையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மாதிரியான ஒரு புக்கு நம்மக்கிட்ட இருக்குது, அதுதான் பாகவத புராணம். இந்த பாகவத புராணத்தை இந்த உலக மக்களுக்கு பரப்புவதற்காக அவதரித்தவர் தான் சுகபிரம்ம மகரிஷி. இந்த பாகவத புராணத்தை எழுதினவர் வேதவியாசர். வேதவியாசர்
ஆனால் இதை உலக மக்களுக்கு பரப்புவதற்காக அவதரித்தவர் தான் இந்த சுகபிரம்ம மகரிஷி. இவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நம்ம பின்னால் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சுகபிரம்ம மகரிஷிக்கு எப்படி கிளியோட தலை கிடச்சிது அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒரு சமயத்தில் கைலாயத்தில் வந்து சிவபெருமானும் பார்வதி தேவியும் இருக்கும்போது பார்வதி தேவியுடைய குருநாதர் பார்வதி தேவியுடைய மனசில் வந்துட்டு ஒரு சந்தேகத்தை கிளப்பி விட்டுறாரு. அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, தேவி உங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு அவருடைய கழுத்தில் போட்டிருக்கிற அந்த மண்டை ஓட்டு மாலைகள்லாம் யாரோடது நீங்கள் என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? அது எல்லாமே அழகிய பெண்களுடைய தலையுடைய மண்டை ஓட்டு மாலைகள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு. இது தெரிஞ்சுக்கிட்ட பார்வதி தேவி ஒரு சமயம் தனியாக இருக்கும்போது சிவபெருமான்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவா இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் போட்டிருக்கிற மாலைகள் இதெல்லாமே வந்துட்டு ஒரு பெண்ணுடைய தலைகள்னு சொல்லப்படுது, அந்த பெண்கள்லாம் யாருன்னு எனக்கு நீங்கள் சொல்லணும் இப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து சிவபெருமான், அது ஒன்றும் வேணாமா, அது தெரிஞ்சு நீ இப்போ என்ன ஒன்றாக போகிறது கிடையாது, அது விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வைக்க பார்க்குறாரு அந்த பதில் சொல்கிறத. ஆனாலும் பார்வதி தேவி ரொம்ப முரண்டு பிடிக்கவே அவர் கடைசியாக உண்மையை சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் கழுத்தில் போட்டிருக்கிற எல்லா மண்டை ஓடுகளுமே உன்னுடைய மண்டை ஓடுகள், நீ ஒவ்வொரு பிறவி எடுத்து அந்த பிறவியிலிருந்து விடுபட்டு என்னை வந்து சேரும்போது நான் உன் கூட ரொம்ப அட்டாச்சாக இருப்பேன் அந்த மனித உடலோட, அதனால் என்னால் அதை மறக்க முடியாமல் உன்னுடைய தலைகளில் இருக்கிற அந்த மண்டை ஓடுகளை தான் நான் கோர்த்து மாலையாக போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே பார்வதி தேவிக்கு ஒரே அதிர்ச்சியாக இருந்தான், ஆண்டவா அப்போ எனக்கு மட்டும் வந்துட்டு ஒவ்வொரு பிறவிகள் முடியும் போதும் இறந்ததுக்கப்புறம் நீங்கள் மண்டை ஓடுகள் எடுத்துருக்கீங்க, உங்களுடைய மண்டை ஓடுகள் எங்கே அப்படின்னு கேட்டிருக்கு. அதுக்கு வந்துட்டு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, தேவி எனக்கு வந்துட்டு இறப்பே கிடையாது, எனக்கு வந்துட்டு இறவாத ரகசியம் எனக்கு தெரியும், அமர ரகசியம் என்கிட்ட இருக்கிறனால எனக்கு வந்துட்டு பிறவிகளோ இறப்போ கிடையாதுன்னு சொல்கிறாரு. உடனே பார்வதி தேவி அடம் பிடிச்சி, இல்லை இல்லை நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு மட்டும் எப்படி இந்த அமர ரகசியம் தெரிஞ்சிருக்கலாம், நானும் உங்களில் பாதி தானே, எனக்கு வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், அதனால் அந்த அமர ரகசியத்தை எனக்கு நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்ல, அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை இது வந்து ஒரு பரம ரகசியம், இது எந்த உயிர்களுக்கும் கசிஞ்சிடக்கூடாது, எனக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம், இதை நான் கண்டிப்பாக உனக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்லி பார்க்குறாரு. இருந்தாலும் பார்வதி தேவி ரொம்பவே அடம் பிடிக்க சிவபெருமான் கடைசியாக ஒத்துக்கிறாரு, சரி நான் இந்த ரகசியத்தை உங்ககிட்ட சொல்கிறேன், ஆனால் இந்த ரகசியத்தை நான் சொல்லும்போது கண் விழித்து என்னால் சொல்ல முடியாது, நான் கிட்டத்தட்ட ஒரு அமைதியான சமாதி நிலைமைக்கு போய் இந்த கதையை உனக்கு எடுத்து சொல்லுவேன், அப்போ நீ மட்டும் இந்த கதையை ரகசியமாக கேட்டுக்கிறணும், இந்த ரகசியம் வேறு யாருக்கும் கசிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த கதை முடிய வரைக்கும் நான் இந்த 7-14 லோகத்தையும் அமைதிப்படுத்த போகிறேன், அங்கே இருக்கிற உயிர்கள் எல்லாருமே அசையாது, நீ மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நீ கேட்குறேன்னு நான் தெரிஞ்சு ாக நீ நான் ஒவ்வொரு வரியும் சொல்லி முடிக்கும்போது ஊன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும், அப்படினா தான் நான் கதையை கண்டினியூ பண்ணி போய்கிட்டே இருப்பேன்னு சொல்லி ஆண்டவன் சொல்லியிருக்காரு. அதை கேட்டு பார்வதி தேவியும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிவபெருமான் தன்னுடைய சக்தியால் 7-14 லோகங்களை வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ணிடுறாரு. பண்ணி வச்சுட்டு பார்வதி தேவிக்கு அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த கதை போய்கிட்டு இருக்கும்போதே பார்வதி தேவிக்கு அந்த கதை போர் அடித்து ரொம்ப தூக்கம் வந்துடுது, அதனால் அந்த அமர கதையை கேட்காம விட்டுறாங்க. ஆனால் தூங்குறதுக்கு முன்னால் வரைக்கும் பார்வதி தேவி அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த கதையை கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த கதையை கேட்காம அவங்க தூங்கிடுறாங்க, இருந்தாலும் சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அதனால சிவபெருமான் அந்த கதையை ஃபுல்லாக கண்டினியூ பண்ணி முடிச்சிடுறாரு. முடிச்சுட்டு கண் விழித்தவர் பார்க்கும்போது பார்வதி தேவி தூங்கிக்கிட்டு இருக்காங்க. தேவி என்ன நீ தூங்கிக்கிட்டு இருக்க, கதையை கேட்கலையான்னு சொல்லியிருக்காரு. நான் அப்போவே தூங்கிட்டாண்டவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவ்வளோ நேரம் நான் கதை சொல்லும்போது யார் போட்டு என்னுடைய முழு கதையும் கேட்டது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. அவருடைய ஞான திருஷ்டியில் அவர் பார்க்குறாரு, இவர் கதையை பாதி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவர் கதையை ஆரம்பிக்கும்போதே அந்த பூலோகத்தில் வந்துட்டு ஒரு முட்டை, ஒரு கிளியுடைய முட்டை வந்துட்டு அப்போ தான் பொறிச்சிக்கிட்டு இருக்கு. அதாவது அவர் எல்லா உயிர்களையும் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டார், ஆனால் இந்த முட்டையிலேருந்து அந்த நேரத்தில் பொறிச்சு வர்ற அந்த கிளியை மட்டும் அவரால் ஸ்டாப் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதனால் இந்த முழு அமர காவியத்தையும் அமர கதையையும் பார்வதி தேவியார் கேட்கும்போது அந்த கிளியும் கூடவே கேட்டுக்கிட்டு இருந்திருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்வதி தேவி தூங்கினதுக்கப்புறமா அந்த கிளிக்கு இந்த கதையில் இருந்த இன்ட்ரெஸ்ட் தாங்க முடியாமல் அதுவும் சொல்லி 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 முழு அமர கதையை ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கிச்சு. அப்படி தெரிஞ்சுக்கிட்டனால ஆண்டவன் வந்து எப்படி ஒரு உயிர் வந்து அமர ரகசியம் தெரிஞ்சு இந்த உலகத்தில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கிளியை கொண்டுடலான்னு சொல்லிட்டு பூலோகத்துக்கு